சின்னம்மா என்கிற திருமதி சசிகல அம்மாவை தவிர கவனிங்க அப்படி இல்லை திருமதி சசிகலாவை தவிர வேறு யாரும் அப்போலோ மருத்துவமனையில் அந்த நேரத்தில் அம்மாவை சந்திக்க விடப்படவில்லை என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மை. கட்சி தலைமையும் ஆட்சித் தலைமையும் தொண்டர்களின் இருப்பப்படியே நல்ல தலைமையின் கீழ் அமைய வேண்டும் என்ற நிலை உருவாகி உள்ளது. பேரறிஞர் அண்ணாவை போல மிகுந்த அடக்கத்தோடு பணியாற்றியவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். வாமா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயலின் வேகை விட மீட்பு பணிகளை முடிக்கவிட்டு மக்களின் பேராதரவு பெற்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு மீண்டும் புத்துயிர் வந்த மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய சின்ன பிள்ளையாக உயர்ந்து விட்டார். இதயக்கணி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உடல்நலம் கன்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து பெற்ற தாய்க்கு உடல்நலிவு ஏற்பட்டால் உற்ற மைந்தனுக்கு ஏற்படும் தாங்க முடியாத வேதனையுடன் 1.5 கோடி தொண்டர்களும் இருந்தனர். 1.5 கோடி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் இடைவிடாத பிரார்த்தனை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் தினசரி நானும் அப்போலோ மருத்துவமனை சென்று வந்தேன். அங்கு மருத்துவ குழு அம்மாவின் உடல்நிலை பற்றி கூறிய உடல்நல விவரங்களைத்தான் அவ்வப்போது செய்தியாளர்களிடம் வெளியிட்டேன். சின்னம்மா என்கிற திருமதி சசிகல அம்மாவை தவிர கவனிங்க அப்படி இல்லை திருமதி சசிகலாவை தவிர வேறு யாரும் அப்போலோ மருத்துவமனையில் அந்த நேரத்தில் அம்மாவை சந்திக்க விடப்படவில்லை என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மை. கழகத்தின் சட்டத்திட்ட விதிப்படி அதிமுகவின் 1.64 கோடி தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து யார் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவரே பொதுச் செயலாளராக வர முடியும். இதுதான் சட்டநிலை. வேறு யாரும் பொதுச் செயலாளராக வர முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மக்களின் பிரதிநிதிகள் தான். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கிறது. இன்றைய நிலையில் ஊடகம் மற்றும் சமூக வலைதளம் என்பது மிக முக்கியமான ஒரு சக்தியாக உருவாகியுள்ளது. இதை கூறும் நல்ல கருத்துக்களையும் மற்ற கழக தொண்டர்கள் அனைத்து தரப்பு பொதுமக்கள் ஆகியோரின் ஆக்கப்பூர்வமான உணர்வுகளையும் உள்வாங்கி செயல்படுத்த வேண்டியது ஒரு நல்ல அரசியல் கட்சியின் அந்த கட்சியினுடைய ஆட்சியின் தார்மீக பண்பு ஆகும். எனவே கட்சி தலைமையும் ஆட்சித் தலைமையும் தொண்டர்களின் இருப்பப்படியே நல்ல தலைமையின் கீழ் அமைய வேண்டும் என்ற நிலை உருவாகி உள்ளது. அடுத்த முக்கியமானது, இன்றைய சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கழக ஆட்சியையும் தொண்டர்களின் விருப்பத்துடன் கட்டுக்கோப்புடன் வழிநடத்தும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்கனவே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு பன்னீர்செல்வம் மட்டும்தான் முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளால் பொறுப்பேற்று பணியாற்றும் காலங்களிலெல்லாம் பேரறிஞர் அண்ணாவை போல மிகுந்த அடக்கத்தோடு பணியாற்றியவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். கவனிங்க, வள்ளுவர் சொல்லுகிறார், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் நீ கோரும் மண்ணினுடன்
அந்த மன்னன் தான் வள்ளுவர் கூறிய இந்த மன்னன். இந்த மன்னன் வேமா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயலின் வேகை விட மீட்பு பணிகளை முடிக்கவிட்டு மக்களின் பேராதரவு பெற்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழர் பண்பாட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த மாணவர்களும் இளைஞர்களும் வீறு கொண்டு விடுத்த செய்தி கோரிக்கைக்கு விரைவிலே செவிமடித்து அனைவரையில் மைய அரசை இணங்க வைத்து அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு மீண்டும் புத்துயிர் வந்த மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய சின்ன பிள்ளையாக சின்ன பிள்ளையாக உயர்ந்து விட்டார். இதைப் போலவே தாகம் தீர்க்க தாகம் தீர்க்க கிருஷ்ணாதி தண்ணீரை ஆந்திரா சென்று அனைவரையில் விரைந்து பெற்றுத் தந்ததும் தமிழ்நாட்டின் மாணவர்களை உரிமைகளை காக்க நீட் மருத்துவத் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு சட்ட ரீதியான விதிவிலக்கினை விரைவில் மின்னல் வேகத்தில் பெற்றதும் மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள்தான். தூய்மையான நல்ல நிர்வாகத்தை மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்துகிறார் எனும் பாராட்டுகளும் குறைந்த வண்ணம் இருக்கின்றன. பொன்னரை சென்னல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை 92 ஆரம்பித்த பிறகு தேர்தலுக்கு நமது சின்னத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்த போது புரட்சித் தலைவருடைய ஆழ்ந்த அன்பை பெற்றிருந்த நானும் அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்களும் பிறந்த நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னோம். அடி தொண்டர்களாகிய எங்கள் கோரிக்கை ஏற்று பெருந்தன்மையோடு இரட்டை இலை சின்னம்தான் அதிகாரப்பூர்வமான சின்னம் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார். அதைப் போலவே அடிமட்ட தொண்டராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை 2 முறையல்ல மருத்துவமனையில் இருந்து கொண்டு 3வது முறையும் முதலமைச்சராக ஆக்கிய பெருந்தன்மைக்குரியவர் உத்தம தலைவி பொன்மனை செல்வி அம்மா ஆவார். அத்தகைய பெருந்தன்மை மனம் படைத்த ஒருவர் கழகத்தையும் ஆட்சியையும் காத்திடம் பொறுப்பினை ஏற்க வேண்டும். இதுதான் தொண்டர்கள் தொண்டர்களின் விருப்பம். அந்த தலைமைதான் இந்த மண்ணின் பன்னீர்செல்வம் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம்.